ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சட்ட மாவட்டம் இப்படிதான் இருக்கா அப்படின்னு எல்லா போஸ்டர்லேயும் அப்படிதான் இருக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பஸ்ஸு பேர்லாம் பிடிக்குதான் இவங்க ஊர் பஸ்ஸு நிரவணமாக இருக்கு கொஞ்சம். அண்ணா என்னண்ணே இங்கே போகிறோமா, இங்கேயே செட்டில் ஆயிடலாமா, வாங்க வாங்க நீங்க கேளுங்க, எங்களுக்கு தெளிவுலாம் தெரியாது. இருடா படையோட அவரு தெலுங்குலாம் தெரியாது, வாங்க தெலுங்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்க தான் ஊர்ல, மைக் ஆன் பண்ணிக்கோங்க. எங்க போனாலும் பாத்ரூம் நான் அங்கே போயிட்டு தலைவர் வந்து 5:30 பஸ், 5:30 ட்ரெயின், 5 மணிக்கு எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த தெரியுது நீ மூடு. 5:00 வந்து ஐயா பாத்ரூம் வந்துருச்சு, லாஸ்ட் மினிட்ல ஓடி வந்து விஜய் மாதிரி ஏறாரு வேலை. மாஸ்டர் எல்லாம் என்ன சொல்ல, ஜேடி நான், ஓகே ஜேடி நான் இல்ல போறியா உள்ள எடுத்துட்டு போறியா போங்க விசாரிங்க யாருக்கிட்டாது. விசாரிச்சு வந்துட்டான்டா. என்ன விசாரிச்சா அவருக்கு தெரியவே தெரியாது, தெலுங்கே தெரியாது அவருக்கு, அவரெல்லாம் விசாரிக்க. சூப்பர், வாங்க நம்ம அது வரைக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன பண்ணணும்னு தெரியல, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா நாங்கள் குடிச்சுட்டே தான் போயிட்டு இருக்கோம். தூக்கி தூக்கி போடுது அவரால் பாவத்துன்னு கூட பிடிலையா. ஆனால் வந்து மாஸ்டர் வந்து இதெல்லாம் பழக்கப்பட்டது போல அவர் ராஜா பகு மாதிரி இருக்கன்ற மாதிரி உட்காந்துருக்க. அப்போ ஒருத்தான் அண்ணன் வந்து பாவம், ஸோ நாங்கள் வந்து இதோட வாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வரோம் இறங்கிட்டே நாங்க உங்களுக்கு சொல்றோம். ரொம்ப நேரமா இப்படிதான் போயிட்டு திருப்பி ஒரு பஸ் பாடுறோமா, அதுவும் 1.5 மணி நேரமா பார்ப்போம் அடுத்து எங்க போறோம்ட்டு. வந்து நாங்க பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். இப்போ வந்து 2 மணிக்கு வரும்னு சொல்றாங்க, கரெக்டா கைஸ் 2 மணிக்கு தான் இதோட பஸ் வருமா. 2 மணிக்கா வரோம் நாங்க, 2 மணிக்கா வரோம் நாங்க. ரெண்டரைக்கு தான் வருமா. ஸோ வந்து சூப்பராக இருக்கு, பார்ப்போம் இடத்த நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் போயிட்டு. வரேன் கைஸ், நல்லா ஒரு இது ஒரு குக்கிராமம் கைஸ், எதுவுமே இல்லை அப்படியே இருக்குது. போனால் ஒன்றுமே இல்லை, சுற்றி பார்த்தா வெட்ட வெடி, சூரியன் வந்து சுல்லுன்னு அடிக்குது. இப்போ வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் ஆட்டோவில் போகலாமா அப்படின்ற ஒரு தாட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன பிளான் போடுறாங்கன்ட்டு. இப்படியே போயிருந்தி, எப்படியே இப்படியே போயிருந்தி, இப்படியே போயிருந்தி, ஷேர் ஆட்டோ போயிருந்தி, ஷேர் ஆட்டோவில் இப்படியே ஷேர் ஆட்டோ கவுந்தந்தி. அதாவது காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஸ் கிடைக்காத காரணத்தினால நம்ம வந்து ஷேர் ஆட்டோவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டோம். எல்லாருமே ஒரு மாதிரி உட்காந்துக்கிறான், மாஸ்டர் சிரிச்சுட்டே இருக்கிறாரு. அவர் என்ன நிலைமையே தெரியல, நல்லா பிரியாணி போட்டு கூப்பிட்டாங்க. அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பண்றீங்க பார்த்தீங்களா, மசா பண்றீங்க அப்படியே வெளியெல்லாம் காமிங்க. நான் சுற்றி பார்த்து அவன் சேமிக்குது, ஒரு காமியா ஒரு ஈக்காக்கா கூட காணும். நடுவில் எங்கன்னா மாட்டோம் டயர் பஞ்சர் ஆச்சுன்னா அவ்வளோதான் போல. ஸோ கைஸ் நம்ம வந்து ஒரு வழியாக ரீச் ஆக்கிவிட்டோம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பென்சிலை கோணம். ஸோ இப்போ வந்து ரூமுக்காக நாங்கள் வந்து விசாரிச்சிட்ருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் அண்ணன் வந்து கண்ணு குட்டி கண்ணு குட்டியோட விளையாண்டுக்குது. நல்லா ஜாலியாக இருக்கா? திடீர்னு விட்டு தூக்கப்போகுது. ஸோ அந்த கைஸ் ஆஃப்டர் லாங் ஸ்ட்ரகிள் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம்டா, ஒரு 6 to 7 hours ட்ராவல் பண்ணி இப்போ தான் ரீச் ஆகிருக்கோம். நான் வந்து ஒரு இடம் காமிக்கிறேன், ஒரு மலை செமையாக இருக்குது, அதை வந்து நீங்கள் பாருங்கள். அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் சாயந்தரமாக. ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் தெரியுது இங்கேருந்து, தெரிய வரையும் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து கூப்பிட்டு போகிறேன். அதை பார்த்தீங்களா, அந்த மலை தான் வந்து நல்லாயிருக்கும். அதை தான் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னுலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு போக போகிறோம் நம்ம. அந்த வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு கோயில் போயிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு கோயில் போயிட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதெல்லாம் நான் எடுத்து போடுறேன், நாளைக்கா பார்ப்போம். ஓகே பாய். ஓகே கைஸ், எல்லாம் வந்து நட்டுக்கிட்டாங்க. கைஸ் எல்லாம் நட்டேன். ஸோ திஸ் இஸ் அவர் ரூம், எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏசிலாம் இருக்குது ஆனால் கரண்ட்டு தான் இல்லை. ஓகே கைஸ், நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாள் ஒரு பிரேக் மாதிரி. இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸாக இருக்கும். மாஸ்டர் நம்மளை எங்கேயோ கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. எங்கே கூட்டு போகிறீங்க மாஸ்டர்? அதுவா? அதுவும் அந்த மலை தெரியுதா? அந்த மலைக்கு மேலே போக மாட்டோம். அந்த மலையை பார்க்கறதுக்கு கொஞ்சம் மேலே 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 போகிறோம். கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ் இது, மெயின் என்ட்ரன்ஸே இல்ல. அப்போ என்ன மெயின் என்ட்ரன்ஸ்? சன்செட் இருக்கு. முன்னாடி போய் வரேன். சரி விடுங்க, வேணாம்னு சொல்லிட்டேன். ஸோ வந்து நம்ம இப்ப இது மேலே ஏற போறோம். கொஞ்சம் அப்படியே ஸ்லாண்டிங்காக இருக்கு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் அவ்வளோ பெருசாகலாம். ஒரு இடத்துல சாப்பிட்டோம், அதை வந்து ஷூட் பண்ண முடில. பண்ணல. திருப்பி தான் பேசண்டா? அதாவது பண்ண முடியல. வேணா எனக்கு பசிக்கல, எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆன்ட்டி நல்லா திட்டு திட்டி வாடான்னு சொல்லி ஈத்துட்டு போயிட்டாங்க. வீட்டுல காஞ்சி போனேன். இனிமே சொன்னா அதான் நடந்திருக்கு. வீட்டுல ஒழுங்கா சாப்பாடுனால திடீர்னு இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டோன்னே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா. நான் வந்து ஒரு ஒரு ரவுண்டோட நிப்பாட்டிலான்னு நினைச்சேன். பார்த்தா 4 rounds, 3 rounds சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. அப்புறம் அது சைடு டிஷ், அது பேர் என்ன? பச்சடி. ஆ, பச்சடின்னு ஒன்று சொன்னாங்க. அது ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நம்மளால செய்ய வேற முடியாது ஆண்டி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதான். ப்ளஸ் வந்து இன்னொரு விஷயம், இங்கே வந்து பாத்ரூமுக்கு கதை வைக்க மாட்டேறானுங்க பப்ளிக்கில். ரொம்ப காண்டாதீங்க, யாரோ திறந்து பார்த்துட்டுக்கிறாங்க. யார் கருத்தை பதிவு பண்ணிட்டான் கருத்தை பதிவு? என்னது அதான் சொல்லிட்டோமே, வரவே அப்படியே பின்னாடி வர வேண்டியது. என்னங்க இது? எதுவும் பேசல. நீங்க என்ன பேசுறது? சாப்பாடு அதான் நல்லா இருந்துச்சு. எப்பயும் போலதா? ஓகே ஃபைன். ஓகே ஃபைன் சொல்லிட்டு 4 to 4 இல்லை கொஞ்சம் கேட்டுவாங்க. நான் வந்து 3 to 3 தான் வந்தேன். 2 times சாம்பார் சாதம், 1 time ரசம். அவ்வளோதான். சாம்பார் 2 ரசம், 2 சரி. குழம்பு குழம்பு ரசம் 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 மோர் மோர். திரும்பவும் ரசம் போட்டு இருக்குண்ணா. என்னடா இவன் தோத்துக்கு செத்தவனா இருப்பானா? மோர் இருந்துச்சு, நம்ம தான் சாப்பிடல. மோர் ஆண்டி சாப்பிட்டாங்க. பொண்ணு பேர் கேட்டுருச்சு போல. நான் அத குடிச்சே ஆவலன்னு கேட்டிருக்கேன். வாங்கி பார்த்தா ஒண்ணும் இல்ல. ஃபிளாஷ்பேக். அப்ப சரி வாங்க, என்ன ட்ரை பண்ணிக்கோ. ஏய் ட்ரை பண்ணி பார்ப்போம்டா, நம்ம சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். மஜிலா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதான் வாங்குறாங்க. மோரா சரி
சரி ஓகே. ஆமாண்டா மஜினா மோர்றா வந்துட்டடா. ஓகே நைஸ். இப்ப வந்து அந்த இடத்துக்கு வந்து நடந்து போயிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு, ஒரு மாதிரி சுத்தி வந்து காடு ஃபுல்லா பாறைங்க நம்ம கொஞ்சம் ஒரு நாடு நில அதாவது உச்சின்னு சொல்கிறாங்க, அதுக்கு வந்துருக்கோம். இது ஒன்றும் பெரிய மாதிரிலாம் இல்லை, ரெண்டு ஒரு 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 5 நிமிஷம் ட்ரெக்கிங் தான். அவ்வளோ ட்ரெக்கிங் கூட இல்லை, ஒரு ரோடு நடந்து வந்திருந்தோம். அதுக்கே ரோஹித் அண்ணாக்கு வந்து மூச்செல்லாம் வாங்குது. அங்கே ரெண்டு பேரும் உட்காந்து பேசினுக்கிறாங்க. ஏதோ உங்கள் மைக் ஆன்ல தானே இருக்குது, ஆஃப் பண்ணிட்டீங்களா? உஷாராகிட்டுக்கிறாங்க திடீர்னு. ஸோ கைஸ், திஸ் இஸ் த வியூ. அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக வந்து சூரியன் அப்படியே வந்து ஜாலியாக இருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்த்தா அது வந்து இன்னும் நேரில் போய் பார்த்தா நல்லா இருக்கு. கேமரா உங்களுக்கு தெரியுதா இல்லையா தெரில. வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. ஸோ சச் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாருக்குமே நல்லாயிருக்கு ஒரு மாதிரி. இதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம வாட்டர் ஃபால்ஸை போய் செக் பண்ணிட்டு வரலான்ருக்கோம். அது யாரெல்லாம் எங்கள் கூட வராங்கன்னு தெரில. வாட்டர் ஃபால்ஸுக்கு யார் வரீங்க? யார் அங்கே கூட வரீங்க? வரீங்களா எல்லாரும்? ஓகே எல்லாரும் வராங்களாம். சும்மா போய் அப்படியே விளையாடிங்க பார்ப்போம். அங்கே ஏதோ பண்ணிட்டுருக்காரு. அவ்வளோதான், ஃபோட்டோகிராஃபர் ஆரம்பிச்சிட்டார் ஒரு வேலையை. வாழா என் வாழ்வை வாழவே. இவர் அப்படியே எப்படியா ஏதாவது திருட்டு போறி, நான் அப்படியே போவோம். ஸோ வந்து இப்போது உச்சிக்கு வந்த மாதிரி நம்ம வந்து இப்போ கீழே இறங்கணும் வாட்டர் ஃபால்ஸுக்கு. ஃபோட்டோ எடுக்கணுமா? சரி ஓகே கைஸ், நான் வந்து இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு திருப்பி விளாக கண்டிப்பாக பண்ணுறேன். ஹாய் கைஸ், வெல்கம் டு த டே 2 ஆஃப் த வ்ளாக். சரி வளர்றேன் கொஞ்சம். நம்ம கூட இப்போ யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரோஹித் அண்ணா, அவர் தான் வந்து கண்ணுக்குட்டி, ஸ்பைடி, ஸ்பைடிலாம் இல்லை தரணிதரன், மட்டி தரணிதரன். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா சுபாஷ் அண்ணா, இவர் மாஸ்டர்னும் கூப்பிடுவோம். ஆனாலும் வந்து கடைசியில் பார்த்தா இப்போ இவர் வந்து இப்படி இருப்பாரான்னு தெரில, கடைசியாக பார்த்துக்கோங்க இப்படி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளசன்ட் மார்னிங், இட்ஸ் அ ப்ளசன்ட் மார்னிங். இன்னும் கொஞ்சம் சத்தமாக இருக்குது, அதான் கண்டுக்காதீங்க. மழைலாம் செமையாக இருக்குது, ஒரே பனியோட சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு மாதிரி காலையிலேருந்து குளிச்சுட்டு நாங்கள் இப்போ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, எல்லோரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க அதை. நெக்ஸ்ட் வந்து குருஜி சாந்திவே, அவர் வந்து பஸ் ஏறிட்டாராம். பஸ் ஏறிட்டு இன்னும் என்ன ஒரு முக்கால் மணி நேரம் ஆகுமா? இப்போதைக்கு ஒரு 30 மினிட்ஸில் வந்துடுவார் எனக்கு தெரிஞ்சு. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவர் வந்துட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். பாப்பா வந்து ஈவினிங் வந்துடுவார். அவர் பாவம், அவர் ஈவினிங் வராராம். ஈவினிங்க்கு அப்புறம் நைட்டு பார்ப்போம், நைட்டு எங்கன்னா போவோம், ஃபன் பண்ணுவோம் நம்ம. செகண்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே திருப்பி நான் இந்த சீனரியை காமிக்கிறேன், கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா சாமியா, நல்லா பனிமூட்டத்தோட ஒரு அழகான சீன், சூப்பராக இருக்கு. ஆளுங்கள்லாம் போயிட்டு வந்துட்டோம், அப்படியே போகிறாங்க வராங்க, ரொம்ப பண்ணுறாங்க, என்னமோ பேசுகிறாங்க, நமக்கு ஒன்றும் புரியல. பார்த்தீங்களா மலை சாமியாக இருக்க போகிறேன். டிக்கெட் கவுண்டரில் அண்ணா வந்து டிக்கெட் எடுத்துகிட்ருக்காரு. அண்ணே, சுபாஷ் அண்ணே, மாஸ்டர், அவர் மூஞ்சவர்.
வந்து உள்ளே போவோம். ஏதோ அந்த சர்ப்ரைஸ் சொல்லிட்டு இருந்தால அது வந்து இப்போ ஆரம்பிக்க போகுது. மாஸ்டர் தான் அந்த சர்ப்ரைஸை தரப்போகிறாரு.